ஒரு ஊரில் ஒரு ராஜ்யம் இருக்குது. வந்து அந்த ராஜ்யத்தில் வந்து யுவராணி இருக்காங்க. வந்து அந்த யுவராணிக்கு வந்து ஒரு அவங்கக்கிட்ட வேலை செய்கிற ஒரு துணியெல்லாம் துவச்சி போடுற வண்ணாத்தி ஒருத்தங்க இருக்காங்க. வந்து அந்த வண்ணாத்தி வந்து எப்பயுமே வந்து இந்த யுவராணியை வந்து எப்பயுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க, சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. வந்து அந்த வண்ணாத்தின்னா வந்து இந்த ராணிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா வந்து திருதப்பன் வந்து எப்பயுமே சிரிச்சிட்டே இருக்கிற இந்த வண்ணாத்த அம்மா வந்து ஒரு நாள் வந்து அந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டு அழக தொடங்கிட்டாங்க. வந்து அழ தொடங்கிட்டாங்க. வந்து உடனே வந்து அவங்க அழ தொடங்கின உடனே அந்த ராணி கூட அழ தொடங்கினாங்க. வந்து என்னடா வந்து எப்பயுமே வந்து சிரிச்சிட்டே இருக்கிற ராணி வந்து அழறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கிற ராஜா கூட அழுத தொடங்கினார். வந்து ராஜா அழுத உடனே வந்து அது பக்கத்தில் இருக்கிற மகாமந்திரியும் அழுதார். அந்த மந்திரியை பார்த்த உடனே கீழே இருக்கிற மந்திரிகள் எல்லாருமே அழ ஆரம்பித்தாங்க. மந்திரியை பார்த்த உடனே சேனாதிபதி அழ ஆரம்பித்தார். வந்து சேனாதிபதி அழ ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அழ ஆரம்பித்தாங்க. வந்து இது போல் வந்து அந்த ராஜ்யம் பூரா வந்து அழ தொடங்கினாங்க. வந்து சரின்னு சொல்லிட்டு வேறு ஊர்லேருந்து ஒரு ஆள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக அந்த ஊருக்கு வந்திருந்தார். என்னடா எல்லாரும் அழ தொடங்கியிருக்காங்க, ஒன்றும் சரியாக பதில் சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்ணார்னா வந்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வந்து அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வந்து கேட்ட உடனே அங்கே இருக்கிற சாதாரணமான மனிதனை வந்து கூப்பிட்டு ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லுவோன்னே இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் சேவகர்கள் எல்லாருமே அழறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏன் சேவகர்கள்கிட்ட போய் ஏன் வந்து அழுகுறீங்கன்னா எங்கள் கீழே வேலை பார்க்குற ராஜ்யத்தில் இருக்கிற சேனானி எல்லாருமே அழுகுறாரு. சரி சேனானியை போய் கேட்ட உடனே இல்லை எங்களுடைய மந்திரி வந்து அழுகுறாரு. சரி இந்த மந்திரிக்கிட்ட போய் கேட்ட உடனே வந்து மந்திரி வந்து ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டோன்னா இல்லை எங்கள் ராஜா வந்து அழுதுட்டுருக்காரு. சரி ராஜா கிட்டே போய் கேட்டார் ஏன்பா அழுகுறீங்க, ஏன் ராஜா அழுகுறீங்கன்னா எங்கள் யுவராணி வந்து அழுதுட்டுருக்காங்க, அதனால் எனக்கு கவலையாக இருந்தது, அதனால் நான் அழுதேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து இந்த யுவராணி கிட்டே போய் கேட்டார். கேட்ட உடனே ஏன் வந்து அழுகுறீங்க அப்படின்னு கேட்டோடனே இல்லை என்னுடைய வண்ணாத்து அம்மா வந்து வந்துட்டு இங்கே வந்து அழுதுட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்து எனக்கும் அழுக வந்துச்சு, அதனால் நான் அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வந்து அந்த வண்ணாத்தி அம்மா கிட்ட வந்து கூப்பிட்டு ஏம்மா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வந்து கேட்ட உடனே என்னுடைய கழுதை வந்து செத்து போச்சு, அதனால் நான் வந்து அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வந்து அதை கேட்ட உடனே அந்த வியாபாரிக்கு வந்து சிரிக்கிறதா அழுவுறதான்றது தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருந்தார். சிரித்தோம்னா அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவார், வந்து தூக்கில் எங்கேயா போட்டுருவாரோன்னு பயம். அழுதோம்னா அவளோட சேர்ந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக அழ வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து இந்த மக்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காமலேயே வந்து அவங்கள பார்த்து வந்து அழ தொடங்கினாங்க. வந்து தேங்க்யூ வெரி மச்.